வெல்கம் டு டிடி கிச்சன் கார்னர். இன்றைக்கி ஸ்வீட் அப்பம் எப்படி செய்கிறது நம்ம பார்ப்போம். ஒரு கப் மைதா மாவு, மைதா மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து அரை கப் சுகர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ரெண்டு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நம்ம அந்த மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அது இந்த அளவுக்கு வந்து நமக்கு பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு எண்ணெய் குடிக்கும், அதனால் இந்த அளவு பதத்தில் நம்ம அதை வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் சூடானோனையும் நம்ம அதை குரண்டியில் சின்ன சின்னதாக வந்துட்டு நம்ம ஊற்ற போகிறோம். அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம அந்த அப்பத்தை ஊற்றி கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா பஃப்னு பூரி மாதிரி வரும். அதை வந்து ரெண்டு பக்கமும் நம்ம திரும்ப திரும்ப வேக வச்சு இந்த மாதிரி கோல்டன் கலர் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை நம்ம வேக வச்சு நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். அவ்வளவு தாங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய ஸ்வீட்டான அப்பம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.